கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஒருவார பத்திரிகையாளர் பயிற்சி வகுப்பு இன்று நிறைவடைந்தது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு சார்பில் நடத்தப்படும் இப்பயிற்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 34 தனியார் ஊடக பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர். முதற்கட்டமாக கார்வார் மற்றும் கோவாவில் கடற்படை குறித்த பயிற்சிகளும் விமானப்படை குறித்த பயிற்சி சூலூரில் தற்போது நிறைவடைந்துள்ளது. அடுத்து ஜம்முவில் ராணுவப்படை பயிற்சி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சக சென்னை அலுவலக செய்தி தொடர்பாளர் ஜெயசிங் இப்பயிற்சி குறித்து கூறுகையில், ராணுவம், விமானப்படை, கடற்படை பற்றிய ஆழமான தகவல்களை நேரடியாகவும் களத்திலிருந்தும் பெறும் வாய்ப்பை இப்பயிற்சி வழங்குவதாகவும், பாதுகாப்புத்துறை குறித்த உண்மை தகவல்களை கண்டறிந்து செய்திகளை வெளியிட இந்த பயிற்சி உதவும் என்றார். படை, கடலோர காவல் படை போன்ற பாதுகாப்பு படைகள் பற்றி எழுதுகின்ற பத்திரிகையாளர்கள் அது பற்றிய ஆழமான தகவல்களை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ரிப்போர்ட்டிங் மிக சரியாக துல்லியமாக இருக்கும். ஏதேனும் தவறான தகவல்கள் வந்தாலும் அதை உடனடியாக கண்டறிந்து மெய் தகவல், உண்மையான தகவல் எது என்பதை பார்த்து அவர்களால் எழுதவும் ரிப்போர்ட்டிங் செய்யவும் அவர்களால் முடியும். அதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு படைகள் பற்றிய ஆழமான ஒரு அனுபவத்தையும் நேரடி கள அனுபவத்தையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவாக இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பத்திரிகையாளர்களை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு ஏற்பாடு செய்திருக்கிறது.